வணக்கம் நான் உங்கள் தொழில் வழிகாட்டி இந்த கொரோனா பாதிப்பு சூழ்நிலையில் நம்ம அந்த லாக்டவுன் பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம மீட்டு வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அந்த தொழில் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஆலோசனைகள் என்கிட்ட இருக்குது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பத்து ஆலோசனைகளை தாண்டி ஏதாவது உங்களிடம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றியான உங்களோட ஃபீட்பேக்கு நீங்கள் லைக் பட்டன் அன்லைக் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தலாம் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ஆலோசனைகளும் நம்ம பார்க்கலாம் முதல் ஆலோசனை ஒரு உணவகம் ஓகேங்களா உணவகம்னு நீங்கள் சொன்னோடனே ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் நினைக்க வைக்க வேணாம் ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி குட்டி உணவகம் ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே இருக்கோம் இல்லை ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோம் இல்லை நம்ம தெருவில் நிறைய வீடுகள் நம்மளை சுற்றி இருக்குது அந்த மாதிரி வீட்டில் இருக்க பேச்சுலர்ஸ் ஓகேங்களா உ யார் சமைக்க முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் சார்ந்த உணவுகள் ஓகேங்களா அதை நீங்கள் தயாரித்து அதை அவங்களுக்கு விநியோகப்படுத்தலாம் இதில் மிச்சமாகிறது இல்லைன்னா இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஆதரவற்ற இளையோருக்கும் நம்ம பொது சேவை பண்ணலாம் ஸோ எல்லா அந்த பத்து ஆலோசனைகளும் ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களாக தான் நம்ம இங்கே திரட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து இந்த உணவுகள் வந்து நீங்கள் செயல்படுத்துறதுனால உங்களுக்கு நேரம் லாக்டவுனில் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும் அதே மாதிரி வருமானம் ஈட்டுறதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது இந்த உணவுகளை நீங்கள் உங்கள் ஏரியாவிலையும் கொடுக்கலாம் உங்கள் ஏரியாவை தாண்டி கொடுக்குறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு சில ஆப்ஸ் ஃபுட் அக்ரிகேட்டரை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டன்சோங்கிற ஒரு ஆப் வந்து புதுசாக வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க அவங்க கவர்மெண்ட்டை அப்ரூவ் ஆகியிருக்காங்க அதை தவிர்த்து ஃபுட் அக்ரிகேட்டர்ஸ் ஜொமேட்டோ அதுக்கப்புறமேட்டு ஸ்விக்கி இந்த மாதிரியான அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிட்டும் நம்மளோட உணவை நம்ம மற்றவங்களுக்கும் விற்க முடியும் இது மூலயமா நல்ல ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டலாம் இரண்டாவது ஆலோசனையாக நம்ம இணையவழி பாடங்கள் இ டியூஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அது இலக்கியம் சார்ந்த திறமையாக இருக்கும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸு யோகா அக்கௌண்டன்ஸி இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கும் இந்த திறமைகளை நம்ம இணையம் வழியாக எப்படி அடுத்தவங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்லித்தரது அதுக்கு வந்து இந்த இ டியூஷன் இணையவழி பாடங்கள் வந்து நம்மளுக்கு வெறும் உதவியாக இருக்குது இதனால் யார் யார் என்னென்ன ஆடியன்ஸுக்கு என்னென்ன மாதிரியான உங்கள் திறமை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கடத்த முடியுமோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இணையம் வழியாக நீங்கள் அவங்களுக்கு பாடம் எடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட குறைவான ஒரு அமௌண்ட்டை சொல்லி அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஜாயின் பண்ணி நீங்கள் இணையம் வழி பாடங்கள் நீங்கள் எடுக்கலாம் இது வந்து லாக்டவுன் முடிஞ்ச பிறகும் இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தையும் வாய்ப்பையும் நம்மளுக்கு கொடுக்கும் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆலோசனை என்னென்னா மொழியாக்கம் ஸோ மொழியாக்கம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது இன்டர்நெட்டை பொறுத்தளவு இங்கிலீஷ் கண்டென்ட்டு நிறைய இருக்குது நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் போனீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி அதை தவிர்த்து நிறைய இங்கிலீஷ் கண்டென்ட்டு நிறைய நாவல்கள் இல்லை ஆர்டிக்கல்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஆர்டிகல் அந்த நாவல்கள் அப்படிலாம் நம்ம வந்து தமிழாக கன்வெர்ட் பண்ணணும் முடியும் நம்ம நம்ம தமிழ்ங்கிற நம்ம தாய்மொழினால் ஈஸியாக அந்த இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம தமிழாக கன்வெர்ட் பண்ண முடியும் இதில் உங்களுக்கு சிரமங்கள் இருந்துச்சுன்னா கூகுளோட டிரான்ஸ்லேஷன் டூல் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு இந்த மொழியாக்கம்ங்கிற திறமையை நம்ம வந்து ரெண்டு விதமாக நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம் அதாவது இதை வந்து நீங்கள் ஒரு பதிப்பதாக கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் ஒரு வார்த்தைக்கு ஐம்பது பைசா இல்லை இரண்டு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த தமிழில் எழுதின விஷயங்கள் கன்வெர்ட் பண்ண விஷயங்களை ஒரு வெப்சைட்டு இல்லைன்னா ஒரு வலைப்பதிப்பகம் ஓகேங்களா பிளாகர்ஸ்னு சொல்லுவாங்களே அதில் நீங்கள் போட்டுட்டு கூகுள் மூலயமா நீங்கள் பணம் ஈட்டலாம் ஸோ இந்த மொழியாக்குங்கிறது வந்து ஒரு டைம் எக்ஸ்பயர் ஆகிறத டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கடத்தக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது இந்த லாக்டவுன் டயத்தில் இதே மாதிரி வருமானத்துக்கும் வழி செய்யுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆலோசனை என்னென்னா நோய் தற்காப்பு நுகர்வோர் சார்ந்த அத்தியாவசிய பொருட்களை வீட்டு தயாரிப்பு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நம்ம வந்து நோய் பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் முக்கியமான பொருட்கள் தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள் அந்த அத்தியாவசிய பொருட்களை வீட்டிலே தயாரித்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இல்லை தேவைப்படுறவங்களுக்கும் நம்ம ஃப்ரீயாகவும் காசுக்கும் நம்ம விற்பனை நம்ம செய்யலாம் அதில் முதலிடம் பயிர் முகக்கவசம் ரெண்டாவது நாட்டு மருத்துவ பொருட்களை நம்ம வாங்கி நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி அவங்களுக்கு தேவையான வயிற்று வலி சளி பிடிக்கிறது கோல்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் நம்ம ஒரு பொருட்கள் செஞ்சு கொடுக்கலாம் சானிடைசர் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அதையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது தேவையான விஷயத்தமாக இருக்கிறதுனால சானிடைசன் நல்லா மூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதுக்கடுத்து மூலிகை சாம்பிராணி இந்த மாதிரியான அத்தியாவசிய நோய் தற்காப்பு சார்ந்த பொருட்களை நம்ம வீட்டு தயாரிப்பாக செஞ்சு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம சேல் பண்ணலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆலோசனை சோஷியல் மீடியா அட்மின் அண்ட் மார்க்கெட்டிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாருமே நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பைண்ட் ஆகியிருக்கோம் எல்லாத்துக்குமே ஃபேஸ்புக் இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் நம்ம சோசியல் மீடியாலே பயணிச்சுட்ருக்கோம் இதில் வந்து அட்மினோட பணி என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு பிரபலங்கள் இல்லை முக்கியமான கம்பெனிகள் இல்லை முக்கியமான ஒரு தொழில் நிறுவனங்கள் அவங்கக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுட்டு அவங்களோட பேஜு அவங்களோட சோஷியல் மீடியாவோடய பக்கத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கணும் இது மூலியமாக அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை நம்ம மந்த்லி மந்த்லி நம்ம பெற முடியும் அதுக்குரிய கண்டென்ட் என்கேஜ்மெண்ட்டு அதுக்குரிய என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பல விதமான டுட்டோரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது அதை படிச்சுக்கிட்டு அந்த கம்பெனிக்கு உபயோகரமான விஷயங்களை நம்ம அட்மின் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து கொடுத்தோம்னா அந்த கம்பெனியிலேருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்ம வாங்க முடியும் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஐடியா அடுத்த ஆலோசனை என்னென்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர் இப்போ இன்ஃப்ளூயன்சருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி எ எப்படின்னா நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய வா ஃபாலோவர்ஸ் நம்ம வச்சுருந்தோம்னா வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பொருட்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு கடத்தியார் செயல்படுத்துவோம் அதாவது என்னென்னா அந்த பொருளை பற்றி நல்ல விஷயமாக சொல்லி அந்த பொருளை வந்து மக்கள் மக்கள்திறம் சேர்க்குறதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கொடுக்கும் இப்படி பண்ணுறதுனால என்ன பலன்னா அந்த கம்பெனிக்காரவங்களுடைய ப்ராடக்டுடைய விஷயங்களுக்காண்டி நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் ஸோ இது இனிஷியலாக வந்து அந்த ஃபாலோவர்ஸ் உங்களுக்குன்னு நீங்கள் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் சேர்க்கிறது வந்து கஷ்டம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் முன்னேற்றுறது இந்த லாக்டவுன் பீரியடை நீங்கள் நல்லபடியாக யோசிச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை முறையாக முறைப்படுத்தி அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான டொமைனில் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வாங்கலாம் இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் ஆன்லைன் கலைப்பயிற்சிகள் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தேவையாக இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா குழந்தைகளும் இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் அடைபட்டுருக்கு இதனால் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைகளை ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நீட் இருக்கும்போது நீங்கள் கலைப்பயிற்சிகள் எதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸாம்பிள் பரதநாட்டியம் கராட்டே கும்ஃபு இந்த மாதிரியான சிலம்பம் இந்த யோகா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான டார்கெட் ஆடியன்ஸை அப்ரோச் பண்ணி குறைவான அமௌண்ட்டு ரொம்ப ரெண்டாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் நம்ம கேட்காம ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் அவங்களுக்கு இந்த கலைகளை பயிற்சி கொடுக்கலாம் ஸோ இது மூலயமா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கலை பயிற்சியும் நம்ம கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது நம்மளுக்கு வருமானம் ஸோ பேரண்ட்ஸோட முக்கால்வாசி கவலை இதில் சால்வ் ஆகிறதுனால இது ஒரு லாபகரமான விஷயமாக அமையிறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற கூடிய ஆலோசனை வெப்சைட் ஆப் உருவாக்கம் ஸோ வெப்சைட் ஆப் உருவாக்கம் வந்து எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரேன்னா எல்லா கம்பெனியை சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லாமே அவங்க வெப்சைட்டு ஆப் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் அந்த குட்டி குட்டி கம்பெனிஸ் உங்களை சார்ந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் லாக்டவுன் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு குறைவான விலையில் நீங்கள் வெப்சைட்டையும் ஆப்பையும் நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ப்புகளை அளிக்க முன் வருவாங்க ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெப்சைட்டை நார்மலாக செய்யணும் லாக்டவுன் பீரியடில் இந்த கொரோனா சுச்சுவேஷன் இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகுதுன்னா நீங்கள் இந்த போய் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நான் உங்களுக்கு தரேன் ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் உங்களுக்கு ஆப்போ வெப்சைட்டோ பண்ணித்தரேன்னா அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ இதனால் இதுக்குரிய வெப்சைட்டுக்குரிய என்னென்ன ஸ்கில்ஸு டெக்னிக்கல் ஸ்கில் தேவையோ இல்லை ஆப்புக்கு என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவையோ அதை நீங்கள் உள்வாங்கிட்டு இந்த மாதிரி வெப்சைட்டையும் ஆப்பையும் உங்கள் பக்கத்தில் இருக்க கம்பெனிஸு உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்க்கு நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறனால ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் க்ரியேட் பண்ணலாம் இதுக்கு அடுத்த ஆலோசனை என்னென்னா மின்னூல் வடிவமைப்பு பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் அதாவது ஒரு புக்கு டிசைன் பண்ணுறதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த புத்தக வடிவமைப்பில் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு நிறைய டூல்ஸ் அதுக்கு இருக்குது ஃபோட்டோஷாப்னு ஒரு டூல் இருக்குது ஒரு டூல் இருக்குது இது மூலியமாக நீங்கள் புத்தகோட வடிவமைப்பை செஞ்சு பக்கத்தில் இருக்க உங்களோட பதிப்பக்கத்துக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஏற்கனவே நான் சொன்ன சொல்லியிருக்க மாதிரி அமேசான் கிண்டலில் நீங்களாவே புஸ்தகத்தை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி அதுக்குரிய கண்டெண்ட்டை மொழியோக்கம் பண்ணி நீங்கள் உங்களோட கண்டெண்ட்டை நீங்கள் விற்கலாம் ஸோ இது மூலியமாக உங்களுக்கு ஒரு ந நல்ல ஒரு அமௌண்ட்டு பெரிய கம்பெனிலேருந்து கார்பரேட் கம்பெனிலேருந்து உங்களுக்கு இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்லேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது இதுக்கு அடுத்த ஆலோசனை வீடியோ அண்ட் யூடியூப் சேனல் ஸோ வீடியோ ஜென்ரேஷன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து லைக் ஆகியிருக்கீங்களோ இல்லை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்களோ இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு அதில் ஒரு கருத்துக்களை தொகுப்படுத்து அதை நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி யூடியூப் சேனலில் நம்ம போடலாம் யூடியூப் சேனலில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது சினிமா ஸ்போர்ட்ஸு ஸோ ஃபுட்டு ட்ராவல் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதில் நீங்கள் எந்த ஒரு பகுதியில் நீங்கள் உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பகுதியிலையும் அந்த அதோட நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கண்டெண்ட்டை நம்ம எடுத்து அதை வந்து நம்ம வீடியோவாக பண்ணி அந்த வீடியோவை நம்ம வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ் உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து வியூ பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அது மூலியமாக நீங்கள் யூடியூப்போட மானடைசேஷன் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் மெம்பர் ஆகிட்டு அது மூலியமாக நீங்கள் வருமானத்தை ஈட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு ஐடியாஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் உங்களோட ஃபோன் செல்ஃபோனே இஸ் மோர் தென் என க்ரியேட் ஒன் வீடியோ அந்த வீடியோவை எடுத்து ஆன்லைனில் டூல் எடிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் ஆப்ஸ் நிறையா இருக்குது அதை பற்றியான தகவலை தேர்ந்தெடுத்து நீங்கள் வீடியோ வந்து யூடியூப் சேனலுக்காண்டி ரெடி பண்ணி நீங்கள் வருமானம் ஈட்டலாம் இந்த பத்து ஆலோசனைகளை தாண்டி ஏதாவது உங்களிடம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றியான உங்களோட ஃபீட்பேக்கு நீங்கள் லைக் பட்டன் அன்லைக் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தலாம்